லோட்டஸ் டிவி அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். திருமதி மகேஸ்வரி சத்குரு அவர்கள் இங்கே இன்றைக்கி அந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிற பார்க் சார்பாக திரு வண்ணநிலவன் அவர்கள், அவங்க வந்து கவியரங்கத்தை நடத்த வந்திருக்கிறார்கள். எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம், நானும் உட்காந்து கேட்க போகிறேன் கம்ப்ளீட்டாக. தாய்மொழிங்கிறது வந்து இட் இஸ் மோர் தென் எனி திங் ஃபார் அஸ். அங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இன்னும் அதனுடைய உணர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ் பள்ளி நடத்திட்டுருந்தோம் அமெரிக்காவில் வந்து, பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் தெரியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு தமிழ் பள்ளி நடத்திட்டு இருந்தோம். பேரண்ட்ஸே டேர்ன்ஸ் எடுத்து ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நடத்திட்டு இருந்தோம். சாட்டர்டேஸ் எவ்ரி சாட்டர்டே அந்த குழந்தைகள் வந்து தமிழ் பள்ளி அட்டன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியே போகும்போது இது வந்து மிஸ் பண்ணுவீங்க. இங்கேயே இருக்கும்போது என்னுடைய அருமை தெரியாது எப்போவுமே. தீபாவளிக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லி எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் இன்னும் பிரகாசமாக தீப ஒளி போல் பிரகாசிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். மத்தாப்பு கோலமிடும் தீபாவளி திருநாளின் தித்திப்பு பிச்சிப்பு வாசனையை பிரபஞ்ச யோசனையை அத்திப்பூவாய் மலர வைக்கும் அவை இந்த சபை. பூச்சூடும் பூக்களை விழிவாங்கி ஒளிதூபும் கந்தர்ப பொழுதுகளில் கனவுகளின் விழுதுகளில் உட்கார்ந்து பாடும் குயில்களின் கூட்டம் இது. ஓசோவின் தத்துவத்தை ஒருபுறம் யோசித்து ஓசோன் படலத்தை ஓயாமல் சுவாசித்து புத்தகங்களை மட்டுமே புத்திக்குள் சுமக்கும் தன்னை அறியும் தரிசன தொகுப்புள்ள சாக்ரடீஸ்கள் நிறைந்த சபை இந்த சபை. சாக்ரடீஸ்கள் நிறைந்த சபை இந்த சபை. தமிழ்ச்சோலையின் கவிதை பூக்களின் அடர்ந்த நறுமணத்தில் திசைகள் எட்டிற்கும் நிம்மதியை மகிழ்ச்சியை தரும் நிறைவை தரும் நிமிஷங்களில் வழக்கமான வணக்கங்களை சொல்லாமல் உங்கள் உள்ளங்களில் உட்கார விரும்புகிறோம். தாய்க்கு வணக்கத்தை தனையும் சொல்வதில்லை, சேய்க்கு வணக்கத்தை எந்த செவிலியும் சொல்வதில்லை. இந்த உண்மைகள் உன்னதமானவை. உயிர்ப்புள்ள பூக்களின் வாசனையோடு வாழும் இந்த சபை உன்னதமானது. அருகம்புள்ளால் உருகி உருகி கணபதியை வணங்கும் ரம்மியமான மார்கழியின் கன்னி பூக்களாய் ஆராதனைக்குரிய அழகான தமிழ் அணிவகுக்கும் கவியரங்கம். வழக்கமாய் தலைப்பு சூடுவார்கள், தலையில் பூ சூடுவார்கள், காதில் பூச்சூடினால் ஏளனங்கள் கூட்டணமைக்கும். ஆனால் இங்கு நம் காதுகளுக்குள் கவனமாய் பூக்கும் கவிதை பூக்களால் மனசுக்குள் மலரும் பிரமிப்பு. இந்த விரல்களில் புத்ததா கவிதை பூ என்ற திகைப்பு, அவையெங்கும் பரவும் ஆனந்த சிரிப்பு. கவியரங்கம் துவங்குகிறது, கல்லூரி வாழ்க்கை நமக்குள் மலர்கிறது. துர்காதேவி கையில் பிடித்திருப்பது பேனாவா சரஸ்வதியின் வீணையா? துர்காதேவி கையில் பிடித்திருப்பது பேனாவா சரஸ்வதியின் வீணையா? கலைமகளை கல்லூரிக்கு அழைத்து வரும் துர்காதேவியே, வருக, உன் தூய கவி தருக. அனைவருக்கும் தித்திப்பான தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். எது தித்திப்பு? ஆஹா, தலைப்பே தித்திக்கிறது. எது தித்திப்பு? பௌர்ணமியின் மௌன ராகமா, அலையாடும் கடலின் இன்னிசையா, அந்தி மாலை கதிரவனின் மஞ்சள் நிறமா, இல்லை அந்தி அதிகாலை மலரின் மேலுள்ள தேன்துளியா? எது தித்திப்பு? எது தித்திப்பு? எதிர்பார்த்து காத்திருந்து எங்கள் காலடி தடங்களை எங்கள் கல்லூரியில் பதித்த எங்கள் கல்லூரி கால நினைவுகள், அறிமுகம் இல்லாத முகங்கள், பெயரறியாத உறவுகள், விடுதியில் விட்டு சென்ற தாய் தந்தையின் முகத்தை திரும்பி
திரும்பி பார்த்து கண்ணீர் வடிந்த கண்கள், ஏக்கத்தோடு காத்திருந்த இதயங்கள், விட்டு சென்ற அடுத்த கணமே உயிர்கள் என்றாலும் பாசத்தோடு பற்றி கொண்டது பல உயிர்கள், விட்டு சென்றது இரு உயிர்கள் என்றாலும் பாசத்தோடு பற்றி கொண்டது பல உயிர்கள், கள்ளங்கபடமில்லாது சிரிக்கும் நண்பர்களுடன் சிரித்து கொண்டே அந்த வகுப்பறை இல்லை கருவறைக்குள் சென்ற நினைவுகள், இதல்லவா தித்திப்பு. அறியாத விஷயங்களை அறிந்து விட்டு கொடுக்காமல் உரையாடி கையில் விரலிருந்தும் நண்பன் கையிலேயே உணவு உண்டு பறவைகளைப் போல் கூட்டம் கூட்டமாகவே பறந்து திரிந்த நினைவுகள், ஆஹா எத்தனை அனுபவங்கள், நினைக்கும் போதே மனதில் தித்திப்பு. எங்கள் காலடி தடங்களை கல்வெட்டில் பதிக்கும் பார் கல்லூரி வருடங்களல்லவா தித்திப்பு. எங்கள் காலடி தடங்களை கல்வெட்டில் பதிக்கும் பார் கல்லூரி வருடங்களல்லவா தித்திப்பு. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எங்கள் கல்லூரி வருடங்கள் போல் உள்ள தித்திப்பான தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. துர்காதேவியே உன் தூய கவிதைக்கு வாழ்த்துக்கள். பலகாரங்கள் இங்கு படையெடுக்கவில்லை, தீபாவளி இன்னும் தித்திக்கவில்லை. ஏனென்றால் இந்த கவிதை பூக்களை உண்டு பிடித்த பிறகுதான் தித்திப்பு திசையெங்கும் பரவும். அடுத்து திருப்பதியில் திருப்தியாயிருக்கும் வெங்கடேச பெருமாளே, ஆதிசேஷன் மீது நீ ஆனந்த சயனம் செய்கிறாய், உமக்கு கூட குடும்ப உறவை கூற வருகிறார் வெங்கடேஷ், எங்கள் வெங்கடேஷ். வெங்கடேஷ் வருக, அந்த வெங்கடேச பெருமாளுக்கே குடும்ப உறவை கூறுக. கூடியிருக்கும் அனைவருக்கும் அவை சான்றோர்களுக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எது தித்திப்பு, எது தித்திப்பு? கருமேகம் தூவும் முத்து மலைகளா, பூஞ்சோலையில் மலரும் வாசனை மலர்களா, தேனீக்கள் சேர்ந்து கெட்டிய கூட்டை போல் திகழும் குடும்ப உறவே தித்திப்பு. பௌர்ணமியின் ஒளிமுகத்தை விட, பௌர்ணமியின் ஒளிமுகத்தை விட திருமகளின் திவ்யமாய் கலைமகளின் காவியமாய் விகழும் என் தாயின் மதிமுகம் காண்பதே தித்திப்பு. எத்தனை தோழன் இருந்தாலும், எத்தனை தோழன் இருந்தாலும் உன் தோழமையிடம் தோற்று போகிறான் என் தந்தையே, உன் தோழமையிடம் தோற்று போகிறான் உன் கதிர்முகம் காண்பதல்லவா என் தித்திப்பு. நீ தேடி சென்ற உறவு பிரிந்தாலும், நீ தேடி சென்ற உறவு பிரிந்தாலும் உன்னை தேடி வரும் பெற்றவர்களின் உறவுதானே கடல் கடந்த தித்திப்பு. எது தித்திப்பு, வானவிலின் வண்ணமா உயர்ந்த எண்ணமா? எது தித்திப்பு, என் உதிரத்தின் வண்ணம் என் அன்பின் எண்ணம் சகோதரனின் அரவணைப்பே அளவு கடந்த தித்திப்பு. முக்கணியிலும் காணாத தித்திப்பை, முக்கணியிலும் காணாத தித்திப்பை குடும்ப உறவில் கண்டதே முழு முதல் தித்திப்பு. அனைவருக்கும் மீண்டும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வெங்கடேசா, இவர்களுடைய கைத்தட்டல் தித்திப்பு அதிரசமும் பலரசமும் போட்டி போடுகும்போது எது தித்திப்பு? உன் கவிதை சிறந்த தித்திப்பு, வாழ்த்துக்கள். அகரத்தை அதரத்தில் அமர வைக்கும் பள்ளி பருவம், புத்தகங்களில் தூங்கும் மயில் இறகுகள், மனசை வருடும் இனிமையை சொல்ல இங்கே வருகிறது ஒரு மயில், ரங்க மயில், தோகை இல்லாத மயில், கல்லூரி காலத்திலும் பள்ளிக்கூடத்தை மறவாமல் பாட வரும் துள்ளி வரும் மயில், வெளியே மலையும் வருகிறது மயிலும் வருகிறது. அன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எது தித்திப்பு, தேன் குளத்தில் நீராடி தென்றலிலே உடல் துவட்டி முக்கணியின் முடி சுடுவதுதான் உங்களுக்கு தித்திப்பு என்றால், சீராக உடையணிந்து நேராக வாகெடுத்து பள்ளிப்பை ஒரு கையிலும் உணவுப்பை ஒரு கையிலும் ஏந்தி வகுப்பறைக்கு சென்றால், அங்கு தாலாட்டிற்கும் மேலான ராகத்தில் ஆசிரியர் வகுப்பெடுக்கும் போது தன்னை மறந்து உறங்குகின்றோமே.
தன்னை மறந்து உறங்குகின்றோமே, அந்த இனிமையான பள்ளி பருவமே என்றும் எனக்கு தித்திப்பு. பள்ளிக்கூடமே, என்னை ஸ்பரிசித்த அன்னையின் கருவறையில் இருந்த நாட்களை விட உன் வகுப்பறையின் வெளியில் நின்ற நாட்கள் தான் அதிகம். கரும்பலகையில் நான் கற்ற பாடத்தை விட நண்பர்களின் குறும்புகளில் நான் கற்ற பாடம்தான் அதிகம். ஆசிரியர்கள் என சொல்ல 1000 பேர் இருந்தாலும் என்னை அரவணைத்தது என்னமோ சிலர் மட்டுமே. நண்பர்கள் கூட்டம் அங்கே அது நாள்தோறும் மலரும். வண்ணமேலு பூசிக்கொண்டோம் வானத்திலே வட்டம் அடிக்க, வானவில்லையும் வளைக்க எண்ணினோம், வானம் பாடியாய் பறக்க எண்ணினோம். காலங்கள் கடந்தாலும் காலச்சுவடிகள் மறைந்தாலும் நீங்காத நினைவுகளோடு காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அங்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடமே, நீ என்னை படிப்பாளியாக்கவில்லை. போகட்டும், பரவாயில்லை, நீ என்னை படைப்பாளியாக்கிவிட்டாய். இனி படைப்பேன் புதியதொரு அத்தியாயம். நன்றி. தோகை இருந்தாலும் மயில்கள் தொலைதூரம் பறப்பதில்லை. இன்னும் பள்ளியிலேயே இருக்கும் தோகை மகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது அஜித்குமார். பெயர் சொன்னால் போதும் வயதுகளை கடந்து உணவுகளில் எழுந்த மனிதத்தை புனிதப்படுத்தும் இவரது கவிதை இதயத்தில் பூத்தால் தித்திக்கும் இறை தரிசனமும் சித்திக்கும். அஜித்குமார் வருக, காதலோடு வருக, வளமான காதல் கவிதை தருக, வருக வருக. வணக்கம். இல்லங்கள் தோறும் உங்கள் உள்ளங்கள் போல வளங்கள் பொங்க அனைவருக்கும் இனிய தீபோளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது எழுத்து எனும் விதைகளை விதைக்கிறேன். எது தித்திப்பு, எது தித்திப்பு, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கணியை என் முத்தமிழே நீயோ? மழலையின் மகிழ்ச்சியா, மலைத்துளியின் சாரலா, மண்ணின் வாசமா, மங்கையின் கண்களா, மின்னல் கீற்றின் ஒளியா, தென்றலின் விழுதுகளா, தேவதையின் சிரிப்பா, இன்னிசையின் ஓசையா, இலக்கியத்தின் நயமா, மேகத்தின் கருணையா, கருணையின் வடிவமா, வடிவத்தின் சித்திரமா, சித்திரத்தின் சிற்பமா, சிற்பத்தின் ஒளியா, ஒளியின் ஓசையா, ஓசையின் இசையா, இசையின் அசைவுகளா, அசைவுகளின் வேள்வியா, வேள்வியின் வேர்களா, வேர்களின் வெப்பமா, வெப்பத்தின் வேதனையா, வேதனையின் சாதனையா, சாதனையின் சரித்திரமா, சரித்திரத்தின் சாயமா? இல்லை, எட்டி பார்க்க மட்டுமே முடியும் என்றிருந்த உயரத்தை கிட்ட பார்க்கலாம் என்று உயர்த்திய என் காதல் அல்லவா தித்திப்பு? எட்டி பார்க்க மட்டுமே முடியும் என்றிருந்த உயரத்தை கிட்ட பார்க்கலாம் என்று உயர்த்திய என் காதல் அல்லவா தித்திப்பு? நான் கனவுகளால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, உன் கற்பனைகளால் உருவாக்கப்பட்ட கலைஞன். சிலைகளால் உருவாக்கப்பட்டவன் அல்ல நான், உன் சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட சிற்பி. நிஜங்களால் உருவாக்கப்பட்டவன் அல்ல நான், உன் நினைவுகளால் உருவாக்கப்பட்ட நிழல். வாழ்க்கையில் வழிகள் மாறி சென்றிருந்த என்னை வழிமேல் விழிவைத்து ஒளிக்காட்டி உயர்த்தியது என் காதல். ஏணி போட்டும் ஏற முடியாத இடங்களிலெல்லாம் எண்ணங்களே போதும், ஏணிகள் தேவையில்லை என்று உயர்த்தியது என் காதல். எந்த வழிகளுக்கும் கண்ணீர் நிரந்தரமில்லை என்று கண்ணீரை கண்களால் துடைத்தது என் காதல். அயராத முயற்சி இருந்தால்
அலைகளையும் தடுத்து விடலாம் என்று அருகிலிருந்து உயர்த்தியது என் காதல். அயராத முயற்சி இருந்தால் அலைகளையும் தடுத்து விடலாம் என்று அருகிலிருந்து உயர்த்தியது என் காதல். புற்கள் கூட முளைக்க முடியாத இடத்தில் என்னை விதைத்து விருட்சமாக்கியது என் காதல். பூஜ்யத்தில் வட்டம் போட்டு கொண்டிருந்த என்னை அதற்குள்ளும் ஒரு ராஜ்யம் உண்டு உணர்த்தியது என் காதல். நீந்தி கடக்க முடியாத நீலக்கடலையும் நீந்தி கடந்தேன். என் காதலால் தழுவி சென்ற தென்றலை தாவி சென்று பிடிக்க வைத்தது என் காதல். விலையில்லாத என் கவிதையை அலைகளையும் படிக்க செய்தது என் காதல். என் இதயமெனும் தோட்டத்தில் அவள் காலடிப்பட்ட மண்களெல்லாம் மலர்களாக மலர வேண்டும் என் வாழ்க்கையை போல. என் காதல் கொஞ்சம் வித்தியாசமானது. காதலித்த போது உயர்த்தாத என்னை தோல்வியுற்ற பின் உயர்த்திவிட்டது. மகிழ்ச்சி, மனதெல்லாம் மகிழ்வித்த உங்கள் மலையோசைக்கு மகிழ்ச்சி. என் காவியத்தை அரங்கேற்றிட வாய்ப்பளித்த அனைத்து இதயங்களுக்கும் மூன்றெழுத்தில் நன்றி கூறி ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழெழுத்தில் விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம். காதலுக்கு கூடவா களைப்பு, கைகொடுக்க எத்தனை விரல்கள், நட்பாய் அடுத்த வருகிறார். ஏனால் காதலுக்கும் நட்புக்கும் ஒரு நூலுலை தான் வித்தியாசம். அதனால்தான் தோள் கொடுக்கும் தோழமைக்காக சரையும். நட்பு என்பது நகைப்பாய் போன கற்புதங்களில் கரைந்து போனவர்களே. துரியோதனன் தூயவன் இல்லைதான் கர்ணனை கவச குண்டலமாய் காத்தது அவனது நட்புதானே. நட்பு நன்மை தீமை பார்க்காது, நல்லது கெட்டது பார்க்காது. அன்பின் இலக்கணங்களை நட்பு மட்டுமே நமக்கு சொல்லும். அஜித்குமாருக்கு சரியான காதலை புரிய வைக்கும் நட்பை சொல்ல வருகிறார் சரடியோ. கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னை வெண்ணிலவாய் ஒளிர வைத்து என்னை சுற்றிலும் சின்ன சின்ன நட்சத்திரங்களாய் மினுக் மினுக் என்று மின்னும் என் நண்பர் கூட்டம் அல்லவா என் வாழ்க்கையின் மெய்யான, இல்லை இல்லை, மெய் சிலிர்க்க வைக்கும் தித்திப்பு. எது தித்திப்பு? நான் அழுதேன், ஆனால் கண்ணீர் உருண்டோடியதோ அவள் கன்னத்தில். நான் சிரித்தேன், ஆனால் சிரிப்பின் மகிழ்ச்சியை கண்டேன் அவள் புன்னகையில். நான் விழுந்தேன், ஆனால் காயத்தின் வலியுடன் துடித்ததோ அவள் விழிகள். நான் வெற்றி பெற்றேன், ஆனால் காரணமான அவளோ கைத்தட்டி ஒதுங்கி நின்றாள். அது அல்லவா தோழி, அது அல்லவோ தித்திப்பு? எது தித்திப்பு? தேர்வு கட்டணத்திற்கு காசில்லை என்றேன் தேர்ந்தெடுப்பதற்கு கடினமாயிற்று என் தோழிகளின் பணப்பைகளுள் ஒன்றினை. கல்லூரி சுற்றுலாவில் கலந்து கொள்ள மனச்சோர்வுற்றேன். நீ உன் பெயரை பதிவு செய்கிறாயா, இல்லை சுற்றுலாவின் திட்டத்தையே இடம்பெயர்த்து விடலாமா என்ற நண்பனின் மிரட்டல் அல்ல ஒத்தித்திப்பு. பதிவேடுகளில் வரைபடங்கள் நேர்கோட்டில் ஏன் இல்லை என கேள்வி எழுப்பினார் என் ஆசிரியர். எப்படி சொல்வேன், வரைந்தவள் நான் அல்ல, தொண்டு செய்ய சென்றவளை ஆதரித்த என் தோழி அவற்றை வரைந்தாள் என்று. இவற்றை விட தித்திப்பான தருணங்கள் தோழர்கள் அல்லாத பிற நபர்களால் இன்று வரைக்கும் நகர்ந்ததில்லை என் நாள்காட்டியில். வகுப்புகள் மீது வெறுப்பு கொண்டு ஒருவரி நீயானால் மறுவரி நானாவேன் என தோழியோடு போட்டி போட்டு கொண்டு ஆரம்பித்தோம். யோக்ஸ் கையில் சாக்லேட்டு என்றேன் நான். அதை பறிக்க நாம் ஆவோமா அத்லெட்டு என்றாள் அவள். நல்லா பாரடி, அது சிகரெட்டு என்று வயிறு குலுங்க சிரித்த நாட்கள் அல்லவோ தித்திப்பு? எது தித்திப்பு? உடல் நலனும் உள்ள பலமும் குன்றிய நேரத்தில் கொண்டு வந்தால் கொதிக்கும் வெந்நீர், அந்நீரில் தித்தித்தேன் மருந்தின் கசப்பையும் மறந்து.
பேச கற்றுக் கொடுத்தவள் என் அன்னை, ஆனால் என் தோழமையே நான் பேசுவதற்கு துணை. வாழ்க்கையின் நல்வழிகளை வலியுறுத்தியவர் என் தந்தை, ஆனால் என் வழியின் விழியாய் அமைந்தது என் தோழமை. எது தித்திப்பு? தேர்வு நாட்களில் தோழியே ஆசிரியையாகிறாளே, அது தித்திப்பு. எது தித்திப்பு? தேர்வு நாட்களில் தோழியே ஆசிரியையாகிறாளே, அது தித்திப்பு. எது தித்திப்பு? வாகனம் ஓட்டி பயிலும் பெயரில் பலரிடம் சாபத்தை சிரித்துக்கொண்டே சேகரிக்கும் நட்பின் செல்ல குறும்புகள் தித்திப்பு. எது தித்திப்பு? ஆளில்லா நேரத்தில் ஆழ்மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் நினைவலைகளை தட்டி எழுப்பும் தோழமை தித்திப்பு. நான் சுவைத்த அறுசுவை உணவு வகைகளுள் மிகவும் தித்திப்பூட்டும் உணவாய் திகழ்ந்து வருவது என்றும் என்றென்றும் எனக்கு தோள் கொடுத்த தோழமையே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழமைக்கு தோள் கொடுக்கும் வல்லமையும் அந்த மென்மையும் இந்த சபையின் உன்னிப்பை தித்திப்பாக்குகிறது. வரையறுக்கப்படாத சுதந்திரத்தை ஏபிள் சந்தோஷ் எடுத்து வருகிறார். சுதந்திரமாய் பாடட்டும், நம் சுதந்திரத்தை கெடுக்காமல். வணக்கம் என் தமிழுக்கும், அதை எனக்கு அன்போடு வழங்கிய என் பெற்றோருக்கும். ஒளியின் திருநாளாம் தீபாவளியின் நல்வாழ்த்துக்களுடன் எனது வணக்கங்களையும் சேர்த்து உலரத் தொடங்குகிறேன் எனது கிறுக்கல்களை. எது தித்திப்பு? காதலை கூறிய காவிய கண்ணதாசனா, வாழ்க்கையை கூறிய வைரத்தின் முத்துக்களா? காதலை கூறிய காவிய கண்ணதாசனா, வாழ்க்கையை கூறிய வைரத்தின் முத்துக்களா? இல்லை, இளையராஜாவின் இனிமையான தவங்களா? இளையராஜாவின் இனிமையான தவங்களா? எது தித்திப்பு? கண்களை மூடியும் வராத கவிதை, அழகான பெண்ணை பார்த்ததும் தற்கொலை செய்து கொள்ளும் நீர்வீழ்ச்சியின் நீரினைப் போல கொட்டுவதோ தித்திப்பு? கண்களை மூடியும் வராத கவிதை, அழகான பெண்ணை பார்த்ததும் தற்கொலை செய்து கொள்ளும் நீர்வீழ்ச்சியின் நீரினைப் போல கொட்டுவதோ தித்திப்பு? மூச்சினில் கலந்த தமிழின் வார்த்தைகளுக்கு கூட மூச்சு முட்ட வைக்கும் காதலியின் கண்களா தித்திப்பு? மூச்சினில் கலந்த தமிழின் வார்த்தைகளுக்கு கூட மூச்சு முட்ட வைக்கும் காதலியின் கண்களா தித்திப்பு? எது தித்திப்பு? இதயத்தின் கருவறையில் பிறக்காத குழந்தையாய் உயிரோடு இருக்கும் என் நண்பனின் நினைவுகளோ தித்திப்பு? இதயத்தின் கருவறையில் பிறக்காத குழந்தை போல உயிரோடு இருக்கும் என் நண்பனின் நினைவுகளா தித்திப்பு? மௌனத்தின் ராகங்கள் தித்திப்பா? கேள்விகளின் பதில் தித்திப்பா? கழிவுகள் அகற்றும் காமத்தின் கோட்பாடுகள் தித்திப்பா? எது தித்திப்பு? கருவறையில் குத்த வச்சு உட்கார்ந்த குழந்தை உலகத்தை பார்க்கும் நேரம் வரும் ஆனந்த கண்ணீர் சொல்லும் அது சுதந்திரம் என. கருவறையில் குத்த வச்சு உட்கார்ந்த குழந்தை உலகத்தை பார்த்த நேரம் வரும் ஆனந்த கண்ணீர் சொல்லும் சுதந்திரம் என. பள்ளி விடுமுறை என மைக் செட் கட்டி வரும் சிறுவனின் அறிவிப்பு அது. பள்ளி விடுமுறை என மைக் செட் கட்டி வரும் சிறுவனின் அறிவிப்பு அது. அப்பா கொடுப்பாருன்னு ஆடிக்கார கேட்கும் குழந்தையின் உடும்பு பிடியது. அப்பா கொடுப்பாருன்னு ஆடிக்கார கூட கேட்கும் குழந்தையின் உடும்பு பிடியது. எதிர்காலத்தை நினைச்சு பல இரவுகளின் நீளத்தை உணரும் இன்ஜினியரிங் மாணவரின் கிளைக்காத வேலை அது. எதிர்காலத்தை நினைச்சு பல இரவுகளின் நீளத்தை உணரும் இன்ஜினியரிங் மாணவர்களிடம் கிடைக்காத வேலை போன்றது அது. அழகான லெக்சர் அருமையாக போனாலும் ஆசிரியராக போயிட்டாங்களேன்னு கட்டுப்படுத்தக்கூடிய ஐடி கார்டு இல்லை அது. பட்ட வகுப்பறையில் வாங்கி மாட்டப்பட்ட மேப் இல்லை இது. வகுக்கப்பட்ட வகுப்பறையில் வாங்கி மாட்டப்பட்ட மேப் இல்லை இது. எப்போதும் ஆபத்துன்னு சொல்லாமல் சொல்கிற நோட்டீஸ் போர்டின் சிவப்பு நிறம் இல்லை இது. எப்போதும் ஆபத்துன்னு சொல்லாமல் சொல்கிற நோட்டீஸ் போர்டின் சிவப்பு நிறம் இல்லை இது. எப்போதும் இது தித்திப்பே. நம்பிக்கைக்கு கூட போலி வந்து விட்ட நிலையில் மாற்றம் எனும் சொல் போல மாறாமல் நிற்கும் பூமி போன்றது அது. தித்திக்கும் சுதந்திரம், தித்திக்கும் சுதந்திரம். டீ குடிக்க காசு இல்லாத போது கூட, காசு இல்லாத போது சரக்கு அடிக்க ஒருத்தன் சிக்கிற சுகம் அது. டீ குடிக்க காசு இல்லாத போது சரக்கு அடிக்க ஒருத்தன் சிக்கிற சுகம் அது.
அழகான காலேஜ் லவ் புறாக்களுக்கு இருக்கிற சிங்கிள் ஃப்ரெண்டோட சுகம் அது. அழகான காலேஜ் லவ் புறாக்களுக்கு இருக்கிற சிங்கிள் ஃப்ரெண்டோட சுகம் அது. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுற பாவப்பட்ட கணவர்களின் கூச்சல் அது. ஹைக்கு போல இருவழிகளில் சுகம் தரும் கவிதை அது. மரணம் என்பது சுதந்திரம் எனில் இதுவும் ஒரு மரணமே. நண்பர்களிடம் திருடிய வைஃபையில் 30 பேர் பார்க்கும் ரெமோ படம் தரும் சுகம் இது. காவிரி போல தடை போடும் இடமெல்லாம் தன் தடம் படிக்கும் தண்ணீர் போன்றது. எப்போதும் சொல்லுக்கு பஞ்சமின்றி கொட்டும் தமிழ் மொழி அது. எனது சுதந்திரம் பேராசையை கூட போர் தொடுத்து ஜெயிக்க முடியாத ஆசையை போன்றது. பிரின்சிபலே வந்து கிளாஸ் எடுத்தாலும் அவங்களுக்கே கவுண்டர் போடுற லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டின் சந்தோஷம் அது. எனது சுதந்திரம் செமஸ்டர் பிராக்டிகல்ஸ் அன்று காலை சென்று ரெக்கார்ட் கையெழுத்து வாங்கும் ஸ்டூடெண்ட்ஸின் கெத்து அது. தித்திப்பையே திக்குமுக்காட வைக்கும் தித்திப்பு அது. எனது சுதந்திரம். அன்புடன் சந்தோஷ். இவர் வாசிக்கும் வரிகளை கேட்டு கேட்டு ஒருபெருக்கு கூட முதுகு வளைகிறது. கைதட்டி கைதட்டி சபையில் கைதட்டி கைதட்டி சபையும் சத்தங்களில் சரணடைகிறது. உங்கள் சுதந்திரத்தை எல்லோரும் கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். மனசு எங்கும் மகரந்தம் தூவிய கவிதை பூக்கள் இந்த பூக்கள். கல்லூரி வருடத்தில் துர்காதேவி, குடும்ப உறவில் வெங்கடேஷ், இன்னும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் ரங்கமயில், காதலோடு அஜித்குமார், தோள்களுக்கும் தோழமையோடு சரையு, வரையறுக்க முடியாத வரன்மறைக்குள் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரத்தோடு ஏபிள் சந்தோஷ், இவர்களையெல்லாம் பார்க்கும்போது தித்திப்பு திசை தெரியாமல் தவிக்கிறது. எங்கே செல்வதென்று தெரியாமல் புரிகிறது. இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் மனதின் தித்திப்பு மகிழ்ச்சியாய் பரப்பட்டும், மகிழ்ச்சி கரவொழுவாய் கிளம்பட்டும். நன்றி, வணக்கம்.